இந்த இடம் சும்மா இருக்குன்றனால பக்கத்து கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த இடத்துல ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே நான் உன்னை பார்த்து 2 செகண்ட்ல சரண் இங்க வந்துருச்சு. என்னங்க வெள்ளிரவு 1:30 எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அதனாலயே கொஞ்சம் தைரியமா இருக்குடா. ஈவினிங் 1:00 மாதிரி இருக்கா? ஆனா இப்ப டைம் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? வாட் இஸ் தி டைம் நவ? தி டைம் இஸ் 2:28 AM. டைம் இப்போ 2:30 ஆகுது. ஏன் இப்ப இவ்வளவு வெளிச்சமா உங்களுக்கு தெரியுதுன்னா, இன்னைக்கு பௌர்ணமி, அது இல்லாமல் இந்த எக்ஸ்பென்சிவான இந்த கேமரா, அதனால இவ்வளோ இதாக உங்களுக்கு தெரியுது. இப்போ தான் நாங்கள் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனோம், இன்னும் உள்ளே நுழையில. பிளிங்க் ஆகல, சும்மா பிளிங்க் ஆகல. யாரா இங்கே இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா? உங்களால் நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, சவுண்ட் கேட்டுச்சு தானே. இது பிளிங்க் ஆகலையே. யாராவது இங்கே இருந்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? இந்த ஃபேக்டரிக்குள்ளே நாங்கள் வர்றதுக்கு உங்களோட அனுமதி எங்களுக்கு தேவை. எங்கன்னைக்கு தெரியலடா, எனக்கு அப்படியே மறைஞ்சு போன மாதிரி தெரியுது. சத்தியமா அங்கே ஏதோ ஒரு ரூம் பார்த்தோம் ப்ரோ, சத்தியமா பிளாக் கலர்ல இருந்து. நானும் பார்த்தேன், ஒரு 2 செகண்ட் மட்டும் பார்த்தேன். டிசப்பியர் ஆயிடுச்சு அங்கே, டார்ச் அங்கேயே தான் அடிச்சிட்டு இருக்கு. சிக்னல் குறையுது, வீக் ஆகுது. ரொம்ப கேப் போட்டு வருது, சுத்தமாக நின்றுச்சு. ஏறிரா வர்சா, பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சுத்தமாக நின்றுச்சு. இந்த இடத்துக்கு போக கேட்டு மீட்டர் இனிமேல் தேவையில்லை. சத்தம் கேக்குது நாடு வர மாதிரி. ஆமா ப்ரோ, கோழி கத்துக்குன்னு நினைக்கிறேன். கோழி மாதிரி எனக்கு தெரியலடா, யாரும் அக்கா கண் கூப்பிட்ற மாதிரி இருக்கு. அழற மாதிரி ஏதோ அப்படி சவுண்ட் வருது, ரொம்ப சவுண்ட் வந்தது ப்ரோ. அங்கிருந்து நைட் டியூஷன் ஆன் பண்ணிங்க? ஹலோ, கடைசியாக இந்த இடத்துல தான் பார்த்தேன். நான் அங்கனையே பார்த்துட்டா. எங்கண்ணே? நான் அங்கிருந்து நடக்கிறப்ப என்னடா அது நகருதுன்னு பார்த்தேன். என்னடா சொல்கிற, நான் இங்கே பார்த்து இப்படி வந்தோன்னே டிஸப்பியர் ஆயிடுச்சு. நீ பேசிட்டு இருந்தப்ப நான் கவனிச்சுட்டு திரும்பினேன் இந்த சைடு. யதார்த்தமாக திரும்பினா நகர்ந்துட்டு இருந்துச்சு, ஏதோ சடனாக தான் கேமரா திருப்பிட்டேன். செம்ம ஃபோ, அப்படியே நான் உன்னை பார்த்து 2 செகண்டில் சரண் இங்கே வந்துருச்சு, அப்புறம் தான் கேமரா திருப்பினேன். இது என்ன ரூமு? உள்ளெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே பூட்டி இருக்கு. பவர் ஹவுஸ் மாதிரி தெரியுது. ஆ,
ரெண்டரை மணிக்கெல்லாம் கோழி கத்திட்டு இருக்கு. எங்க நடந்துச்சுன்னு சொன்ன போச்சு. கம்ப்ரஸர் ரூம், கம்ப்ரஷன் மோட்டர் இருக்கோ. இது ஒரு பெரிய ஃபேக்டரி ஆக்சுவலா. இங்க வந்துட்டு மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்கு. உள்ளே போக முடியாதான் நினைக்கிறேன். எல்லா சைடு அடைச்ச மாதிரில தெரியுது. ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். இங்கே பாருங்கள், இதோ உடஞ்சி கீழே விழுந்தது. வேலியெல்லாம் உடஞ்சி கிடக்கு. எல்லாமே லாக்கில் இருக்கு, எல்லாமே லாக்கில் இருக்கு. வாவ், முன்னாடி போயிருங்க. ஹலோ, இருக்கீங்களா? யாராவது ஆளுங்க யாரும் இருக்கீங்களா? அண்ணா யாராவது இருக்கீங்களா? யார்? நாய். யாராவது மனுஷங்க இருக்கீங்களா? வேற மாதிரி கேக்கு. ஃபர்ஸ்ட் ஏதோ சட்டர் தட்டுற மாதிரி கேட்டுச்சு, அதுக்கப்புறம் மனோர மாதிரி கேக்குது. ஆமா, பட் நாயெல்லாம் கிடையாது, கண்டிப்பா நாய் கிடையாது, வேற எதுவும் தான். ஓகே, what is up guys, back with another bang video. யாரே
இந்த ஃபேக்டரியை பற்றி இந்த ஃபேக்ட்ரியில் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவரே எங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அதை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பில்டிங் ரன்னிங்கில் இருந்தது. அந்த பில்டிங் வந்து நஷ்டத்தின் காரணமாக பார்ட்னருக்குள்ளே இருந்த மனஸ்தாபத்தி காரணத்தினாலையும் இந்த ஃபேக்ட்ரி வந்து கைவிடப்பட்டது. அபண்டனா மாதிரி இருக்குது, ஹாண்டட் இல்லை அபண்டனா மாதிரி இருக்குது. இந்த இடம் சும்மா இருக்குன்றனால பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இந்த இடத்துல ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த இடத்துல மாடும் ஆடும் கட் பேசவே விட மாட்டுதுரா. இல்லை அதை நோட் பண்ணுங்க, நான் விடுங்க உள்ளே போய் பார்த்துக்கோ. இன்னொரு தடவை சவுண்டு கேட்டால் பார்த்துக்கோ. நம்மளை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. உள்ளே போனால் என்ன நடக்குன்னே தெரியல. அதான் ஆடு மாடு மேய்க்கிறேன்னு இந்த சைடு வந்த ஒருத்தர் வந்துட்டு, நிறைய பேர் வருவாங்க, அதில் ஒருத்தர் பர்டிகுலராக ஒருத்தர் வந்துட்டு மாடு முட்டி இறந்து கிடந்திருக்காரு. ஆனால் அந்த மாடு முட்டுற மாடே கிடையாதான், ஒரு கண்ணுக்குட்டிலேருந்து வளர்த்தது. இது எதர்ச்சியாக தான் நினச்சிருக்காங்க, மாடு முட்டு தானே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சம்திங் ராங்கடா. ஏண்டா பாசி இல்லடா. எட்டி பார்த்தாங்களா யாரும் இல்லை. அவங்க வீட்டில் யார் எட்டி பார்த்தா? சத்தியமாக பார்த்துடா. கேமரா குடுறாடி, கேமரா குடுற கதை நான் அப்புறம் சொல்லிடுறேன்டா. லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அடி. இப்படி உள்ள ஏதோ பல்ப் இருக்குடா. யாராவது இருந்தீங்கன்னா அந்த இடத்துல எட்டி பார்க்க முடியுமா? என்னடா இதெல்லாம், நான் ரொம்ப ரொம்ப கிளியராக பார்த்தேன் இந்த இடத்துல ஒரு முகத்தை. யாராவது இருந்தீங்கன்னா அதில் எட்டி பார்க்க முடியுமா? உள்ள போகிறதுக்கே பயமா இருக்கு. சட்டை இங்கே இருக்கடா, அங்கே எங்கடா போகிற? அதனால பூட்டி இருக்குடா. கேட்டு போகிறது தெரிலையே. அங்கிட்டு தான் ஏதோ ஓப்பனில் இருக்கு. இது வழியாக தான் பூந்து போகணும். இவ்வளோ சேஃப்டி பண்ணி என்னடா பண்ணி வச்சுருக்காங்க? எல்லாமே கட்டியிருக்கே. இல்லைடா இவ்வளோ எப்படி போகிறது? இவ்வளோ சேஃப்டி பண்ணி ஏன் பூட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்குறேன். உள்ள போய் யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு. அதான் இந்த இடத்துல அந்த மாடு முட்டி இறந்தாருன்னு சொல்கிறாங்கள, அதுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஆனால் யார் என்னெல்லாம் தெரில. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரியை திறக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் தான் இங்கே வந்து அமானுஷ சக்தி இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு. சாரி வீட்லேயே சொல்லிக்கலான்டா, இங்கே வேணாம்டா. யாகம் மாதிரி மந்திரம்லாம் பண்ணி இங்கே இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறதா சொன்னாங்க. இங்கே ஒரு டோர் இருக்கு. உள்ள சவுண்டு கேட்குதுரா. வேறு சைட் போடுறா. இதை தூக்கி பிடி, இந்த சைடு வா. உள்ளே இருக்குன்னு என்னென்னா வெளியே இருந்தாவது பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். எப்படிங்க ப்ரோ? அவ்வளோதாண்டா தூக்குடா. அவ்வளோதாண்டா தூக்க முடியுது. எப்படியாவது தூக்கு, என்ன பண்ணுறது? ஒரு கை போடுங்கண்ணா. தூக்கிட்டுனா போதும். போமா பார்த்துக்கணும். குடிச்சுக்கோயா.
അടച്ചു വെച്ചിന്റെ തുടർന്നിട്ടുണ്ടാകും തെവിള വെളപ്പത്രണ്ടോ ഗതാം പത്ത് எல்லாருமே உள்ள போய் மாட்டிக்கிறது சேஃப்டியா எனக்கு தோணல. நான் நிக்கிறேன், நீங்க போயிட்டோம். போய் இவனை மட்டும் நிப்பாட்டிட்டு போவோம். நான் ஃபர்ஸ்ட் உள்ள போய் பாக்குறேன். சேஃப்டினா கூப்பிடுறோம். நீங்க தனியா போவீங்க? பாத்துட்டு கூப்பிடுறேன். அப்படிங்க, இதுக்குள்ள எப்படி போக முடியும்? அதுக்குள்ள ஒரு நாள் போக முடியும். சின்ன ஓட்டைக்குள்ள எப்படி போறோம்? ஏ, ஈஸியான வழி வந்த வழியில் வீட்டுக்கு போகிறது தான். பின்னாடி போகிறது எப்பயுமே ஈஸி தான், முன்னாடி போகிறது தான் கஷ்டம். ஏ, பார்த்து பார்த்து ஹாஸ்பிட்டல் காலிடா ப்ரோ. ப்ரோ உள்ளே போகக்கூடாது ப்ரோ. அடைச்சி வச்சு மாட்டோம், உள்ளே போக நம்ம விட மாட்டோம் ப்ரோ. சத்தியமா? சே, நான் உள்ளே பாதியிலே இருக்கும் போது என் தலையில் அடிச்சிருந்தா. ஐயோ, எவ்வளோ மோசமான இரும்பு. ஆமாம், காலியாகிடும் ப்ரோ. இது கட்டாக அப்படி கட்டாகி தொங்குது இப்போ. சவுண்டு செம்ம சவுண்டு. முடிஞ்சிருச்சா ப்ரோ? இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்காம போனால் நல்லாயிருக்காது ப்ரோ. வீடியோ கம்ப்ளீட் ஆகாது. எப்படி உள்ளே போகாமல் போகிறது? பட் எப்படி உள்ளே போகும்? என்னமோ உள்ளெல்லாம் நிறையா போக முடியும்னு தோணுது. அந்த சைடு உள்ள ஃபேக்ட்ரிக்கும் போக முடியும்னு தோணுது. இந்த வழிக்குள்ளே போக முடியுமா? இதை பிடிச்சி போடலாம். அங்கே அப்படி ப்ரோ சவுண்ட் வருது ப்ரோ, உள்ளேருந்து. ப்ரோ இப்படி போகிற சேஃப் கிடையாது ப்ரோ. மெதுவா யார் அழுகிறது? யார் அழுகிறதுன்னு கேக்குறேன். எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ. உங்க பேர் என்ன? வாங்கடா வாடா, சொன்னா கேள்றா, வாடா சீக்கிரம். எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் நான் போகட்டுமா ப்ரோ? என்ன ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு பிடிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அவங்கள எப்படி ப்ரோ தனியாக அங்கே விட முடியும்? டே வாசு, சொன்னல இது ரொம்ப பெரிய ஃபேக்டரி. உள்ள போயிட்டாங்க ப்ரோ. ப்ரோ இது வேற கை வச்சு. டே நான் பேசாம உள்ள போயிட்டுமா? உள்ள அம்மாச்சிக்குமான விஷயம் நடக்கிற மாதிரி தோணுது ப்ரோ. யாரெல்லாம் நடந்து போற மாதிரி எல்லாம் தோணுது. பிரம்மையான்னு கூட தெரியல. ஐயோ வாசு, டே அங்கிட்டலாம் போகாதரா. ஏய் நாங்களும் வரோம்டா. பயமா இருக்கு இதை பார்த்தாலே. வெளியில் நிற்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க தனியாக உள்ள விட்டுறதும் சேஃப் இல்லை ப்ரோ.
ஆசுடே அங்கெல்லாம் போகாதரா. யார் நீ? சோ நம்மள வர உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமாண்ணா? யார்கிட்ட இட பேசிட்டு இருக்க? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கேன். உங்களோட நேம் அதை என்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஏய் பயமா இருக்குடா. என்ன பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ? உள்ள போய் தனியா சேஃப்டி கிடையாதுக்குள்ள ஏதோ ஆத்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ப்ளீஸ் உங்கள் பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் பேராவது சொல்ல முடியுமா? உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? என் பேர் வெங்கடேஷ். பேர் கேட்டுட்டு இருக்கா? அத பேயோட பேர் கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கா நினைக்கிற உன்னோட பேர் கிடையாது. என்ன ப்ரோ பாத்துட்டியா? ப்ரோ பேய பாத்து ப்ரோ பாத்துட்டியா? என்ன கேக்குறா? என்னடா கேக்குறா? எனக்கு எப்படி தெரியும்? என்னடா நடந்துட்டு இருக்குள்ள? எதுவுமே தெரியலே. இதுக்கு பின்னாடி தான் இருக்கு. எல்லாம் சவுண்டு கேட்டுச்சு. யாரும் இல்லையே. ஓ, நம்ம பின்னாடியில் யாரும் நிற்கிறவங்க தெரியுது ப்ரோ. எனக்கு அப்படி தோணுது. நீங்கள் வேறு பயமுறுத்தாதீங்க. பயன்படுத்தல ப்ரோ, சத்தியமாக சொல்கிறோம். ஐயோ ஆசு, நீங்கள் எங்கே போனாலும் இப்படி தான் ப்ரோ தனியாக தனியாக விட்டுட்டு போயிடுறோம். ஒரு வினோதமான ஆத்மாவாக தெரியுது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடமும் சரி, எங்களோட எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டைலுமே சரி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அங்கே பயந்துட்டு இருப்பானுங்க. வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா. என்னாச்சு உள்ளே வரலையா நீங்கள்? இருக்கிறோம் சார். உள்ள பேர் வரேன்.
பாச்சா அந்த ஊர் வந்த போதே நின்றுச்சு. ஆமா அவரும் நல்லா பார்த்தோம் ப்ரோ, அங்கதான் நின்றுது ப்ரோ. வா உள்ள வா, கேமரா ப்ரோ கையே போடுறா. வாடா வாடா சீக்கிரம் உள்ள வா, ரெண்டு காலையும் உள்ள விடணும். இறா அசையாதரா. ஆ வா வா, காலை கீழே வை, காலை கீழே வைடா. மாட்டிக்கிட்டா இத்தனை தண்டி வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா மாட்ட தான் செய்யும். பாத்திரா உள்ளே இருக்குடா, நல்லா கேட்டுக்கோங்க, உள்ளே இருக்குங்க. இது வந்து ஒரு பயங்கரமான சான்ஸ் நமக்கு. இது ஒரு வினோதமாக வேறு இருந்தது பார்க்குறதுக்கு. என்னால் அது மூஞ்சியில் ஃபேஸ் அந்த ஒரு மூஞ்சி தெரிஞ்சிச்சு. வாங்க ப்ரோ, விளையாடாதீங்க ப்ரோ, பேக்கை வாங்கடா. வெளியே நின்றீங்கன்னா செத்தே போயிடுவீங்க தனியாக இருந்தீங்கன்னா. வாங்க உள்ள, அது வாங்கடா கையில். முடியாது ப்ரோ, வேணாம் ப்ரோ, சவுண்ட் எல்லாம் வருது ப்ரோ, அதுவும் உருவெல்லாம் அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. பேக்கை வாங்கடா டேய். என்னடா ஹலோ, நீங்கள் உள்ளே வந்துடுங்க, பேக்கை வாங்கடா டே. தனியாக இருக்கிறது சேஃப் இல்லைங்க. அந்த சைடு பயங்கரமாக இடம் இருக்குது, அங்கே என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காது. அங்கே போனப்போ தான் நான் பார்த்தேனே. நம்ம இங்கே உள்ளே வந்தது எல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கு ப்ரோ. ரெண்டு காலை உள்ளே விடுங்க ஃபஸ்ட்டு, காலை கீழே வைங்க ஃபஸ்ட்டு. ஆ கொஞ்சம் தான் வந்துருச்சு காலை பார்த்து. இதுதான்டா மூடுற, வெளியே போயிடக்கூடாது. உள்ளே வந்து அதை வெளியே போயிடுச்சுன்னா இங்கே தான் நீங்கள் உள்ளே வரும்போது சரியான சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, ஏதோ அங்கே நிற்கிது. அப்படி வாங்க, கீழே பார்த்து வாங்க. ஃபுல்லாக குழி குழியாக இருக்கு. இதெல்லாம் மனுஷனை கொல்லுற மிஷின் அப்புறம் இவ்வளோ கொடூரமாக இருக்குது. மாறுது இங்கே. நீங்கள் இருக்கிறது எனக்கு 100% தெரியும். நான் உங்களை பார்த்துட்டேன் ஒரு தடவைக்கு, நிறைய தடவை பார்த்துட்டேன். உங்கள் கூட நான் பேசணும், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். எங்கே இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்டேன். ஹலோ, என்னங்க என்னங்க விட்றாத? இதை விட்றா, தூக்கிடுறா, தூக்கிடுறா. இப்படி வர முடியாது ப்ரோ. ப்ரோ பார்க்கல ப்ரோ, இப்ப இங்க வரும்போது சொல்லுவாங்க. எங்க பாரு, என்ன பாரு, கீழே பாக்காதீங்க. ஐயோ ஆசு, இரு நானும் வரேன்டா. எதுவுமே இல்லை ப்ரோ, என்னால காலை வைக்க முடியல ப்ரோ. இரு ஆசு, நானும் வந்துடுறேன். ப்ரோ சீக்கிரமா பண்ணு ப்ரோ, ஏதாவது பாம்பு ஏதாவது இருக்கு ப்ரோ. பாருங்க, என்ன பாருங்க, கையை நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் மேலே வர முடியும். கையை பேலன்ஸ் பண்ணி இங்கே வயசு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. காலைல வந்து அங்க அங்க இருந்தது இங்க வந்து கிடக்கு. விழுந்துச்சு, இப்போ பறந்து வந்து விழுந்துச்சு. அது நீயே விழுந்து எழுத்து விட்டாங்களா? யாரும் தெரியல ப்ரோ, அப்படியே சடன்லயே வந்து. அந்த ரூமுக்கு போயிருங்க. ஹலோ, முதல்ல கை கீழே போங்க, அந்த ரூமுக்கு போங்க. இங்கே வேணாம், பக்கத்து ரூமுக்கு போங்க. ரொம்ப அடிபட்டுருச்சாரா? இந்த ரூம் மட்டும்தான் சேஃப், ஏன்னா இங்கே நான் பார்க்கல. எல்லா இடத்துலையும் இது இருக்கு ப்ரோ. இதில் விழுந்தீங்க, இன்னும் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகுறது?
மூஞ்சி கிஞ்சிலாம் உடஞ்சிருக்கும். என்ன ப்ரோ அவ்வளோ சேஃப் இல்லாமல் இருக்கீங்க? இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம், கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கல ப்ரோ சத்தியமா, உங்களை பார்க்காம இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது. இவ்வளோ நேரம் கேட்டது வர இப்போ கேட்டு அதோ சாத்தது தானா? என்ன அதோ சாத்தது தானா? என்ன இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களா ஜாமான்லாம்? அடுத்து தருதா? தருதா? கம்பிடா, யார் இதெல்லாம் பண்றா? ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மேலே எதனா விழுந்துற போது பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, கிளம்பிடலாம். சொன்ன கேளு, ரொம்ப மோசமாக நடக்குதுரா. பக்கத்தில் போகாதரா, சேஃப் இல்லடா, பக்கத்தில் போகாதரா ப்ரோ. வேணாம் ப்ரோ, இல்லை வாசு வாசு ப்ரோ. யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களா? நீங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களா? வீரோ வீரோ இது ப்ரோ ஆடுது. எங்க கூட கேம் ஆடுறீங்களா? என்னடா இது வினோதமா இருக்கு? இது பறந்து வந்து விழுந்துச்சுரா இப்போ. நூல் கண்டு ஏதோ வினோதமா ஏதோ செஞ்சிருக்காங்கடா அதுல. கை வந்து உடையும் போது கட்டுற அந்த பிளாஸ்டர் மாதிரி இருக்கு. வெளியே போக முடியாது மட்டும் நல்லா தெரியுது. கேமராவை இப்படி தூக்குறோம், அது ஃப்ரண்ட்டுக்காக பெருசாக்கு. சல்ல மீனுக்கு வேறு காலில் அடிபட்டுருக்கு. இங்கே வேறு ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. இது வரைக்கும் எப்பயுமே எதனா நடக்கும், நமக்கு எதனா ஒரு விஷயம் அதில் தெரியும். ஒரு மாதிரி ஒரு மாதிரி வினோதமாக இங்கே பார்க்கலாம் ப்ரோ. நம்ம கொல்லாமல் விட மாட்டோம். தூக்கி எறியுது ப்ரோ இது அங்கேருந்து. ஓகே, உங்கள் கூட நான் பேசலாமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அத்தனோண்டு ஹோட்டலில் உள்ளே வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன்.
இப்படி எங்களை பயமுறுத்துறதால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இருக்க போறது இல்ல. நீங்க என்ன பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமா நடக்க ஆரம்பிச்சிருச்சுடா வாசு. அவங்களுக்கு உங்க கூட பேசுறதுக்கு பிடிக்கலையா நம்மடா ப்ரோ? நம்மளை இங்கிருந்து போக வைக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கடைசியாக கேட்குறேன், ப்ளீஸ் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. வாசு ஏதோ வருதா ப்ரோ? வாசு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடத்த விட்டு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? எங்களை பகைச்சிட்டு இந்த இடத்துல உங்களால் இருக்க முடியாது. சரி ஓகே, உங்கள் கூட ஒரு டீல். இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே உங்களை அடைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன். அந்த உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க? நான் கேட்கறது ஏதாவது சின்ன விஷயமா தான் இருக்கும். எனக்காக அதை மட்டும் பண்ணுங்க. இந்த ஃபேக்டரியில இருந்து உங்களை நான் விடுவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏடி மீட்டர் குடுறா, கேமரா கீழே வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போறோம். உனக்கு நான் கடைசியாக சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல இருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன். உனக்காக நான் எல்லாமே பண்ண போறேன். நீ என்ன கேட்குறியோ உனோட ஆசைகள், இந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சின்னா போகலாம். இல்லை உனக்கு எதனா சாப்பிட வேணும்னு கேட்டால் சாப்பிட கொடுப்பேன். உனக்கு என்ன வேணுமோ நான் அதை உனக்கு கொடுக்க போறேன். எனக்காக பதிலுக்கு நீ என்னோட என் பக்கத்தில் வந்தா போதும். தார்ச்சடி உன்ன, நான் இதெல்லாம் பண்ண சொல்லல. என் பக்கத்துல வந்தா போதும். என் பக்க உன்னால என் பக்கத்துல வந்தனா இதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு ஆன்மாவ, அதுதான்டா வெளியே விடுவோம். ஓகே, நீ உன்னை என்ன வேணா பண்ணிருக்கலாம், உன்னை அடைச்சு வச்சிருக்கலாம், இல்ல மந்திரத்தால கட்டி இருக்கலாம். பட் நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு தரேன். எனக்காக நீ என் பக்கத்தில் மட்டும் வா. இதெல்லாம் பண்ணாத. ஆக்டிவிட்டியை மட்டும்தான் அது கண்ட்ரோல் பண்ணி அடிக்குது. சவுண்டு இங்கே இருந்தால் வருது, அதோட ஓன் வாய்ஸ். அதை பாரு, ஃபுல்லாக பட்டை போட்டிருக்காங்க. வந்துடும் டார்ச் கையில் வச்சுக்க. சுற்றி சுற்றி அடிக்குது. நான் இப்போ ஒரு பத்து என்ன போகிறேன், அதுக்குள்ளே நீ என் பக்கத்தில் வந்தனா உன்னோட லக்கு உனக்கு என்ன வேணால் கிடைக்கும். நீ இந்த இடத்துலேருந்து விடுதலை ஆகணும்னு நினச்சாலும் உனக்காக நான் ஹெல்ப் பண்ண உனக்கு பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்போம். இந்த இடத்தையும் இடிக்க சொல்லிவிடுவோம். கவர்மெண்ட் இந்த பில்டிங்கை இடிக்க போகிறாங்களாம். தெரியுமா, நியூஸ் பேப்பர்லாம் படிப்பியா? போன வாரம் நியூஸ் பேப்பரில் வந்தது இந்த இடத்த இடிக்க போகிறாங்கன்னு. கிலோமீட்டர் ஆன்ல இருக்காடா, பத்து கவுண்ட் பண்ணுங்க. ஹலோ, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். கிலோமீட்டர் லீக் ஆகுது பக்கத்தில். ரொம்ப நன்றி, என் பக்கத்தில் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பக்கத்தில் ஏ இல்லை, அமைதியாக இருக்குடா, பக்கத்தில் இருக்குடா. கேட்டு மீட்டில் பாரு. இந்த டேபிள் பக்கத்தில் வர முடியுமா? கேட்டு மீட்டில் அறியுது, பேசி தெரியுதா?
டேபிள் பக்கத்துல வா. கண்ணுக்கு தெரிய மாட்டியா நீ? எப்படியாவது இங்கிருந்து போயிடலாம் ப்ரோ. உருடா உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை கேளு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளு. எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? எனக்கு நம்ம நிறைய பேர் இருப்பீங்க போலே. லைட் ஆஃப் பண்றா. என்னடா சொல்ற? பாத்தியா? பார்த்தேன். இருக்கியா? எங்கடா? லைட் ஆஃப் பண்றா. கிளார் அடிக்குது. எங்கடா? லைட் ஆஃப் பண்ண. ஃபோன் கிளாஸ் ஆன் பண்ணி கொடுங்க. லைட்டை ஓன் லைட் ஆன் பண்ண. ஆன் பண்ணுறா ஒன்றுமே தெரிலடா. லைட் ஆன் பண்ணுறா. இது உள்ளே இருக்கியா? ஓகே. ஏதோ ஒன்று ஒரு சக்கரம் நிற்கிதுரா. லைட்டு கிளார் அடிக்கிறதுனால ஒழுங்காக தெரில. அந்த ரூம்குள்ளே நான் வந்தால் உங்ககூட பேச முடியுமா? வரட்டா. ஏதோ போதுரா, கருப்பு உருவம் போதுரா. நான் பார்த்தனே. யாருமே இல்லையே. சேண்டா திறந்தப்ப சிலர் சாத்தி தொலை நிற்க மாட்டேங்குது. ஒண்ணுமே எனக்கு தெரியல. கிளார் ரொம்ப கிளார் அடிச்சிருச்சு லைட்டோட. இது அல்லமீன் என்னாச்சு? கால் வலிக்குதா? சரி கிளம்பலாம் ப்ரோ. ஆ என்னாச்சு பாருங்க காலை ஃபஸ்ட்டு. ஏய் கேமரா ப்ரோ என்னாச்சு? ஏய் அவர் உளுந்த ஃபோர்ஸ் அப்புறம் வலிக்குதுன்னா சொல்லுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். எங்கண்ணா ப்ரோ? ஓ பிளட் வருது ப்ரோ. ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம் ப்ரோ. பிளட்டெல்லாம் காட்டாதரா. அங்கே வீண்ட போது ஏதாவது நடந்துருக்கும் ப்ரோ. வேணாம் ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. கிழிச்சிருக்கு ப்ரோ ஆழவா. ஏ ரொம்ப தூக்காரா. சரிதா மாட்டேனால சும்மா இருடா. வாசு ப்ரோ போயிடலாம் ப்ரோ வாங்க ப்ரோ. வலிக்குது ப்ரோ. வேணாம் ப்ரோ. ஏங்க என்கிட்ட சொல்லணுங்க நீங்கள் உங்களுக்கு வலிச்சிச்சுன்னா? சும்மா அப்படியே முனவிட்டே இருந்தால் எனக்கு தெரியாது. அந்த குழியில் விழுந்தீங்களா அப்போதான் அடிபட்டுருக்கோம். அப்படி தான் தெரியும். அவர் வலிக்குதுன்னு சொல். என்ன ப்ரோ? ஐயோ சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகணும். ப்ரோ எப்படி ப்ரோ அங்கேருந்து வெளியில் இருந்தது? ஐயோ இது நீ திறந்து விடுவோம் அது வெளியே போயிடுச்சுரா. என் கதப்பு திறக்கும் வெளியே போயிடுச்சுரா. அது ஓகே. எந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நாங்கள் கிளம்புறோம். உனக்கிட்ட நான் சொன்ன மாதிரி உனக்கு என்ன உதவி தேவையோ நான் பண்ணுறேன். இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாள் நான் வரட்டுமா? பாருங்க போதுரா.
என்ன புடிச்சுக்கோங்க, அங்க பாக்காதீங்க, நேரா போங்க. வாங்க ப்ரோ, போலாம் ப்ரோ. ப்ரோ நம்மள கொலை பண்ண பாக்குது. அவசரப்பட்டு நடந்து பவர் கம்மியா இருக்கா, எப்படி ஏத்துறது? அது அது காலி. வாங்க ப்ரோ, போலாம் ப்ரோ. காஸ்ட் லைட்டுங்க என்னதான் இருக்கு, பயிரலையா? ஐயோ பாசு, வாடா. வா வா, வந்துரு வந்துரு. நம்மளை எதுவும் பண்ணாது, நம்ம இங்கிருந்து போகிறோம். இல்லை இல்லை, ஐயோ இவ்வளோ பெருசில் எந்த பகுதியில் இருந்து இப்போ இந்த காலை வச்சுட்டு எப்படி இதை தாண்டி போவீங்க ப்ரோ? எப்படி ப்ரோ இங்கிருந்து வெளியில் போகும்? உள்ளே கேட்குதுரா. கேமரா கீழே வச்சுக்கோ, அவர் அப்போ தான் நம்ம கையில் பிடிச்சி இறங்க. கேமரா கீழே வச்சுக்கோ. எப்படி ப்ரோ நம்ம இங்கிருந்து வெளியில் போகிறது? ஆமாம், என்னால் முடியலை ப்ரோ. இங்கே வாங்க. அம்மா, வெளியில விட மாட்டோம். உங்களோட அழுகிற சொல்றது கேளுங்க ப்ரோ. கா உடஞ்ச காலை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ, தப்பிங்க, சீக்கிரம் போங்க. நீயாவது புடுறா, நான் தூக்கி விடுறேன்டா. அவரை வாடா, பயங்கரமா அழுகுற. நம்மளை வெளியே போடாம பண்ணது ஆயிடுறா. கொஞ்சம் காலத்துக்கு வைங்க, கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டப்பட்டுருங்க. ஒரு நிமிஷம்தான் பிடிச்சிருக்கேன். இல்லை இல்லை, கீழே விழுந்துடாதீங்க. ஒரே நிமிஷம் பொறுமை. சரி ப்ரோ, ஓகே ஓகே. முதல் முதல் படுத்து ப்ரோ. இறங்க, கீழே இறங்க, தாவி கூட. சவுண்டு கேட்குதுரா, போடா பாரா. சரி கிறங்கி தொடரா. விட்டுறா நீ, நான் விடவேடா நீ போடா. அம்மா போடுறா, விட்டுறா. வேற மாதிரி ஆகுது. இந்த கதவை பிடி, கதவை பிடி, கதவை பிடிடா, கதவை பிடிடா. தொடா, பேக் எடுத்துட்டியா? பேக் 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 பார்த்து கூட்டுப்பட முள்ளா இருக்குடா. ஒன்றும் இல்லை ப்ரோ, சின்னடா என்னங்க, ஐடா அடிச்சு சத்தியம். அவரால் தாங்க முடியாதா? என்னாச்சு என்னாச்சு? பூச்சி அடிக்கலாம் முடியல ப்ரோ, சீக்கிரமாக போயிடலாம் ப்ரோ. அதாவது ஹாஸ்பிட்டல் போகலாம். போய் பாத்துரா, வருமாடா. பெத்த ஒழுகுற மாதிரி இருக்குது ப்ரோ. சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளையா இருந்தால் தூக்கிட்டு போயிடுவேன். இப்படி வளர்ந்துருக்கீங்களே ஒட்டக மாதிரி. இந்த டைலாக் இல்லை, ஒரு வேலையா தப்பிச்சு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு வரலாம். அவங்களுக்கு ஏதோ வாக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல. வீடியோ பார்த்தா தான் எனக்கு தெரியும். அல்லமே எனக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால் சீக்கிரமாக கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்குங்களான எனக்கு தோணுது. இன்னொரு நாள் இங்கே சீக்கிரமாக வந்து வச்சு செய்யலாம். இந்த இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சைனிங் ஆஃப். Thank you.
ஆவியேட்டர் கேம் பத்தி நான் சொல்லியிருந்த மாதிரியே இதுல நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், உடனே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேம் நிதிய பெங்களுக்கு உட்பட்டது, அதனால உங்களோட ஓன் ரிஸ்க்ல மட்டும் விளையாடுங்க.